அண்மைச்செய்தி, இன்றும் நாளையும் வெயில் சுட்டெரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் என்றும் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச்செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வானிலை ஆய்வு மையத்தோட அறிக்கை குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தினுடைய அடுத்த 2 நாள் வானிலை எப்படி இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 செல்சியஸ் முதல் 4 செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஒரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்ற ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோமே என்றால் வெயிலினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகத்தான் இருக்கிறது. வெயிலினுடைய தாக்கத்தை மக்கள் தாங்க முடியாமல் ஒரு அசௌகரியமான ஒரு சூழலை சந்தித்து வருகிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த வெயிலினுடைய தாக்கத்தை எதிர்கொள்வது மிகுந்த ஒரு சிரமமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வானிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தினுடைய 26ஆம் தேதி வரை இந்த வெப்பநிலையானது தொடர்ந்து நிலவக்கூடிய வகையில் இருக்கும் என்று வானிலை ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய சென்னை வானிலை ஆய்வு மையமானது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. அதாவது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 செல்சியஸ் முதல் 4 செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்ற ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.